வணக்க நண்பா, இப்போ நம்ம பார்க்குறது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு போட்டு கரையை வந்து அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடைஞ்சிருச்சுன்னா கரையை வந்துருச்சு. இயற்கை சீற்றத்தினால ஓவராக வந்து காற்றடிக்கும், இல்லை திடீர்னு வந்து கடல் அலைகள் ஏற்படும், அதனால் தாங்க முடியாமல் அந்த போட்டு வந்து கரைக்கு வந்து தான் பார்க்குறீங்க. ஸோ டோட்டலாக லாஸு ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த கடலில் இப்போ போட்டு இருக்குதுங்களா, இந்த கரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஆழமான பகுதியை கொண்டு போகிற இடங்களில் ஃபுல்லாக சென்டரில் என்ன இருக்குன்னா பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அதனால் இதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயந்தான். இது வந்து ரொம்ப ஒரு மனவேதனையானது, ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போட்டு. இந்த போட்டு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு திடீர்னு ஒரு காற்று வந்ததில் போட்டு கரைக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா, கரைக்கும் அந்த போட்டு கிடக்கிற இடங்களுக்கும் சென்டரில் இருக்கிற ஒரு பெரிய கல்லில் வந்து செலுத்திருச்சு. இதை எடுக்க முடியாது, எடுத்தோம்னா கீழே உள்ளது உடஞ்சிடும், ஏன்னா அவ்வளோ பெரிய பாறைகள் இந்த இடங்களில் இருக்குது. இது வந்து எப்படின்னா அந்த கரைக்கும் அந்த மேலே இருக்குதுங்களா அந்த போட்டு நிற்கக்கூடிய இடங்களுக்கும் சென்டரில் இந்த பாறைகள் இருக்கிறதுனால அங்கே வந்து இருந்தனால இதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு வல்லம் தெரியுதா, அந்த இடங்களில் கிடக்கிறது தான் இந்த போட்டு, அந்த இடங்களில் தான் பிரச்சனை இல்லாமல் கிடக்கும், ஏன்னா அங்கே பாறைகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்தது 1 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சின்ன கடல் சீற்றத்தினால வந்து இங்கே இருந்துச்சு. இப்போ என்னென்னா இந்த கடந்த வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி எல்லாம் ஓவராக காற்றடித்தனால அங்கே இருந்த போட்டு ஏற்பட்ட அலைகள்னால மறுபடியும் கரைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த போட்டு வந்து இப்போ கரையை வந்து அடைஞ்சனால ரொம்பவே கஷ்டம். நீங்களே நினச்சி பாருங்களேன், அந்த போட்டோட உரிமையாளர் நம்மளாக இருந்தோம்னா இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்னு. ஏன்னா மறுபடியுமே நான் சொல்லிக்கிறேன், இது ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கிடையாது, 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட் தரப்புலேருந்து மீனவர்களுக்காக கொடுக்குற ஒரு போட்டு. ஸோ இது வந்து நம்ம மீனவர்கள் காசு கட்டி இந்த போட்டை வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? இதோட மதிப்பு வந்து 1 கோடி ரூபாய். அதில் வலைகள் எல்லாமே இருக்கும், உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், என்ன தான் நடந்திருக்கு, அவுட்சைடு எப்படி இருக்குது, மேலே ஏரியுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத உங்களோட கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும், சேர்ந்துச்சுன்னா மேபி அந்த போட்டு உரிமையாளருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம். இதனால் அவங்களால கடலுக்கும் போக முடியாது, இதை ரெக்கவர் பண்ணணும், ஃபுல்லாக மனவேதனை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபிஷர்மேன்ஸ் லைஃப்பு. திடீர்னு மீன் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படலாம், இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் இந்த போட்டு வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, 1 கோடின்னு சொல்லும்போது எவ்வளவு கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான், ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஹையர் அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு மேலிடத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தினா மேபி அவங்களால ஏதாவது இந்த போட்டு உரிமையாளருக்கு ஒரு நல்லது நடக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களோட பெயினை வந்து இங்கே சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுமே நான் தெரிஞ்சுக்கிறேன்.
பாரு முன்னாடி.